லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேயர்களில் நாம் சந்திக்க இருப்பவர் பத்திரிகையாளர் திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று தமிழகத்தில் ஒரு வருடத்திற்கு முன்பாகவே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம், காலை உணவு திட்டம் வந்து அது விரிவுபடுத்தப்பட்டு 1 லட்சத்திலிருந்து 15 லட்சம் மாணவர்கள் பயன்பெறும் வகையில் அந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டுச்சு. அந்த திட்டம் பெரிதளவில் வரவேற்கப்பட்டது. இது தமிழ்நாட்டில் பார்க்குறோம். அதே யூபியில் நம்ம பார்க்குற பொழுது முசாஃபூர் நகர் அப்படின்ற ஒரு இடம், அங்கே இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில், நேகா பப்ளிக் ஸ்கூல்ன்ற ஒரு தனியார் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஒரு ஆசிரியர் அங்கே படிக்கக்கூடிய சக இந்து மாணவர்களை அழைத்து ஒரு இஸ்லாமிய மாணவரை தாக்க சொல்கிற அந்த ஒரு வீடியோ வைரலாகி நாடு முழுவதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு. ஒரு பத்திரிகையாளராக அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு நீண்ட கேள்வியை கேட்டிருக்கீங்க. அந்த நீண்ட கேள்வியில் 2 மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மாணவர்கள் மீது காட்டக்கூடிய அக்கறையும் சொல்லியிருக்கிறீங்க. முதல்ல வந்து தமிழகத்திலிருந்து ஆரம்பித்து அதுக்கப்புறம் உத்தரப்பிரதேசம் முசாஃபர் நகருக்கு போவோம். முதல்ல இப்போ தமிழகத்தை பொறுத்தவரையில் வந்து அந்த மாணவர்களுக்கு ஒரு சிற்றுண்டி காலையில் கொடுக்கறது, அந்த உணவு போட்டு அவங்களுக்கு வந்து வயிறார பசியை போக்கி நல்லா படிக்க வைக்கணும் அப்படின்ற அந்த ஒரு சிந்தனையின் அடிப்படையில் பிறந்த ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து ஏதோ இன்றைக்கி திடீர்னு வந்த திட்டம் கிடையாது. இந்த மண்ணில் தமிழகத்தில் வந்து இந்த திட்டமானது ஊறி இருக்குது. அப்போது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசியல் ஆளுமைகள், அது நீங்கள் வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி காலத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ஆண்டு காலம் தாண்டி இந்த திட்டம் வந்து இங்கே செயல்படுது. அதாவது ஐயா காமராஜர் வந்து அதுக்கு வந்து மாணவர்களுக்கு, பெரிய மாணவர்களுக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சத்துணவு வந்து புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கொண்டு வந்தார். அப்புறம் கலைஞர் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து முட்டையை போட்டார். அப்புறம் அதை வந்து 2 நாள் இருந்ததை 3 நாள் மாற்றினார். அம்மையார் ஜெயலலிதா வந்ததுக்கப்புறம் அதில் வந்து வாழைப்பழமோ இல்லை வேறு கீரை வகைகள் என்னென்ன சேர்க்க முடியுமோ அதில் சேர்த்து அது இன்னும் வந்து பிரத சொத்து இன்னும் கூட கொடுக்குற மாதிரி கேட்டாங்க. அந்த அரிசையில் வந்து பார்க்கும்போது ஐயா திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இன்னும் ஒரு படி மேலே போய் அந்த அரசியல் வரலாறுல இடம் பிடிக்கிறதுக்கு தன்னால் என்ன செய்ய முடியுமோ அடுத்த கட்ட நகர்வாக எந்த மாணவர்களும் விடுபடக்கூடாது அப்படின்றதுனால காலை சிற்றுண்டியை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அந்த திட்டமானது தமிழகம் ஃபுல்லாக அந்த திட்டம் வந்து இப்போ இன்றைக்கி செயல்முறைக்கு வந்திருக்கு. கூடவே வந்து ஒரு வார்த்தையை சொல்கிறாரு நேற்று திரு ஸ்டாலின் அவர்கள், இது வந்து துரோணாச்சாரியர்கள் காலம் அல்ல, இது வந்து ஏகலைவனோட காலம் அப்படின்னா. அதை என்ன சொல்கிறாருன்னா, ஒரு வித்தையை வந்து ஒரு மாணவன் வந்து ஆசிரியருக்கு தெரியாமல் கற்றுக்கிட்டா அதற்கு கூலியாக அதற்கு சன்மானமாக கட்டுவிரலை கேட்ட துரோணாச்சாரியார் மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்க இந்த மண்ணில். அதே மண்ணில் வந்து அந்த கலையை கற்றுக்கிட்டு அந்த பயிற்சியை படிச்சுட்டு ஒரு மாணவன் எப்படி இருக்கணுன்றதுக்கு ஏகலைவன் ஒரு எடுத்துக்காட்டு. அது மாதிரி இது வந்து ஏகலைவர்களோட காலம், மாணவர்களோட காலம், மாணவ சமுதாயத்தில் இருக்கவங்க வந்து படிப்பை தான் அவங்கக்கிட்ட வந்து திருடிக்க முடியாது, அதனால் தயவுசெய்து படிங்க நான் இருக்கிறேன் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் வந்து ஒரு நம்பிக்கையை ஊட்டுறாரு. கூடவே வந்து ஒரு கோரிக்கையை வைத்தார். அவர் என்ன கோரிக்கையை வைத்தார்னா, ஆசிரிய பெருமக்களுக்கு நான் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறேன், உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு எப்படி நீங்கள் ஆசையாக வந்து பரிமாறுவீங்களோ, சாப்பாடு போடுவீங்களோ, சொல்லி கொடுப்பீங்களோ, அதே மாதிரி இந்த மாணவர்களும் தயவுசெய்து பாருங்கள், நீங்கள் செய்வீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது, நான் நம்பிக்கையின் பேரில் இந்த அரசு வந்து செயல்படும் சொல்லி அவங்களுக்கு ஒரு வணக்கத்தை வைத்து அந்த கூட்டத்தை வந்து முடிக்கிறார். இப்போ இது வந்து தமிழகம். இப்போ இதே முசாஃபர் நகருக்கு நம்ம போகிறோம். இப்போ அங்கே நடந்த சம்பவத்துக்கும் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் காரணம் இல்லை அங்கே இருக்கக்கூடிய பாஜக காரணம் அப்படின்ற அந்த பார்வைக்கு நான் உள்ளே போகலை. அங்கே இருக்கிற மனநிலை என்ன நிலையில் இருக்குன்றதை நம்ம பார்க்கணும். ஆட்சியாளர்கள் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போக முடியாது. ஆனால் ஆட்சியாளர்களோட சிந்தனை, ஆட்சியாளர்களோட எண்ணம், அது ஒரு சில நேரத்தில் காரணமாக மாறலாம். இப்போ என்ன பிரச்சனைனா, மக்களை பிளவுபடுத்துகிற அந்த ஒரு விஷமத்தனமான பிரச்சாரத்தை வந்து நீங்கள் எல்லாத்துக்கும் பண்ணி இன்றைக்கி என்ன ஆகிப்போச்சுன்னா, ஒரு இந்து மதத்தில் இருக்கக்கூடியவர் வந்து ஒரு இஸ்லாமியரை எதுக்குறதுன்றது வந்து ரெகுலராக பண்ணுறது தானே, இதில் என்ன புதுசாக இருக்குது அப்படின்ற அந்தளவுக்கு அந்த பிளவு எண்ணோட்டத்தை கொண்டு வந்து நார்மலைஸ் பண்ணுறதும் ஒன்று. இன்னொன்று, நீங்கள் உண்மையான ஒரு இந்துவாக இருந்தால் நீங்கள் பாரதிய ஜனதா கட்சியை சப்போர்ட் பண்ணணும், சனாதனத்தை நீங்கள் ஏற்றுக்கணும். மோடி அவர்களை விட்டால் இந்துக்களை காப்பதற்கு வேறு யாரும் இல்லை. இதெல்லாம் வந்து ஒரு கட்டுக்கதை, இதெல்லாம் வந்து ஒரு பிம்பம். இந்துக்கள் நாடு இது, இந்துக்கள் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இஸ்லாமியர்கள் நாடு இது, இஸ்லாமியர்கள் பாதுகாப்பாக இருக்காங்க. கிறித்துவர் நாடு இது, கிறித்துவர்கள் பாதுகாப்பாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் சுதந்திரம் வாங்கி கான்ஸ்டியூஷன் ஒன்றத்தை அமைச்சு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களால் பிரதிநிதித்துவ சட்டம் வந்து ஜனநாயகம் இங்கே இருக்குது. இப்படி இருக்கும்போது அதை திருப்பியும் வந்து ஒரு சாதி ரீதியாகவோ மன ரீதியாகவோ அதை பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா, நீங்கள் அந்த பரிணாம வளர்ச்சியை அடையில, குறைந்தபட்ச மனிதராக இருக்கிற அந்த தகுதி, அந்த நாகரிகம் கூட இல்லாமல் போய்விட்டதோ அப்படின்ற அந்த ஒரு ஐயம் எழுகிறது பொதுவாக.
இப்போ முசாஃபர் நகருக்குன்னு வரும்போது இல்லை உத்தரப்பிரதேசத்துக்குன்னு வரும்போது இந்த ஒரு நிகழ்வு புதுது இல்லை. இது மாதிரி வந்து அங்கே வந்து மாட்டிறைச்சி சாப்பிட்றவங்கள அடிக்கிறது, துழுவ போகிறவங்கள வந்து ஜெய்ராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு சொல்லி அவங்கள காயப்படுத்துறது, அவங்கள மட்டமாக பேசுறது, புல்டோசரை கொண்டு போய் இஸ்லாமியர்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இடிக்கிறது, அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக நடந்த செயல் வந்து ரொம்ப அருவறுப்பான செயல். ஒரு ஆசிரியை திருப்தின்னு நினைக்கிறேன் அந்த அம்மையார் பேர், அவங்க வந்து சக மாணவர்கள் முன்னாடி கூப்பிட்டு ஒரு முகமதன் அப்படின்ற மாதிரி அந்த வார்த்தையை சொல்லி அடி அப்படின்றாங்க. அப்போ இது என்ன விதமான ஒரு மன எண்ணோட்டம்? அது அந்த விஷயத்தில் நான் உண்மையிலே வந்து பாராட்ட வேண்டியது, நான் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு விஷயம். அதில் இரண்டு பார்வை இருக்குது. ஒன்று, அந்த மாணவனின் தந்தை ஒன்று சொல்கிறாரு, எனக்கு வந்து இதில் வழக்கு தொடர்றதுக்கோ இல்லை கேஸ் கொடுக்கறதுக்கோ எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, இது இது கொடுத்து என்ன ஆக போகுது அப்படின்றாரு. அதில் வந்து போனால் போட்டோம் அப்படின்ற அந்த ஒரு விட்டு கொடுக்குற தன்மை ஒன்று. அதாவது இவ்வளோ மாதிரி ஒரு மட்டமாக நடந்தாலும் நான் வந்து அதை வந்து மேலோங்கி பார்ப்பேன், என் மகனுக்கு நடந்த அநீதி இருக்கட்டும், ஆனால் நான் பழி வாங்குற எண்ணம் எனக்கு இல்லை. அந்த பழி வாங்குகிற எண்ணம் இல்லாத ஒரு தகப்பனாக அவர் என் கண்ணுக்கு தெரிகிறார். இன்னொன்று, ஒரு தகப்பனால் ஒரு பையனுக்கு நடந்த அநீதியை கூட கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த தகப்பன் தள்ளப்படுகிறார். காரணம் என்னென்னா, கம்ப்ளைண்ட் கொடுத்து கூட என்ன ஆக போகுது, இது மாறப்போகிறதில்ல, இந்த மக்கள் மனசில் இருக்கிற இந்த சிந்தனை இந்த எண்ணோட்டம் வந்து அழிய போகிறதில்ல, இதை எதிர்த்து நான் எவ்வாறு போராடுகிறது, இதனால் இதனால் வரக்கூடிய பாதிப்புகளை நான் சமாளிக்க தயாரா அப்படின்ற அந்த கேள்வியின் நீட்சியாக அந்த கம்ப்ளைண்ட்டை கூட எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு ஒரு நம்பிக்கை இல்லாமல் போகிறார். இப்போ இந்த இரண்டுமே, ஒன்று வந்து நம்பிக்கை இல்லாமல் போகிறது, இன்னொன்று வந்து தப்புன்னு தெரிஞ்சோ அதை விட்டு கொடுத்துட்டு போகிற அந்த தன்மை, இந்த இரண்டு தன்மையுமே வந்து அவரோட எண்ணோட்டத்தையும் அவர் சார்ந்திருக்கிற அவர் வழிபடக்கூடிய அந்த விஷயங்களை வந்து மேலோங்கி காட்டுகிறார். நம்ம இதை பார்க்க மாட்டோம். இதில் இந்த விஷயத்தை வந்து ஆட்சியாளர்கள் சரி எப்படி கையாளுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சம்பவம் நடந்து ஒரு 24 மணி நேரம் ஆகிப்போச்சு, இன்னும் ஒரு கைதோ இல்லை ஒரு குறைந்தபட்சம் ஒரு நடவடிக்கையோ அது மாதிரி இல்லை. மாறாக செக்ஷன்ஸ் 505, 506 போட்டிருக்காங்க இந்திய தண்டனை சட்டம்ல. அதான் நீங்கள் வந்தபோது கூட நீங்கள் டிபேட் பண்ணும்போது நீங்கள் சொன்னீங்க, டெரோகோ பிரியன் இந்த மாதிரி சொல்லியிருக்காருன்ட்டு. அப்போ அந்த 505 செக்ஷன் பார்த்தீங்கன்னா, அது வந்து எப்படின்னா மிஸ்சீஃப்னு வாங்க ஆங்கிலத்தில், அதாவது ஒரு குறை சொல்லுவதோ இல்லை வந்து ஒரு குந்தகத்தை விளைவிக்கிற ஒரு சூட்சமமான ஒரு வேலை செய்வது ஒரு மிஸ்சீஃப், அந்த ஒரு விஷயத்தை வந்து போட்டிருக்காங்க 505 ஐபிசி. இதே ஐபிசி 506 பார்த்திங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன், அதாவது ஒரு குற்றவியல் நடக்கக்கூடிய உண்டான ஒரு சூழலை உருவாக்கக்கூடியது, அது வந்து பார்த்திங்கன்னா 2 வருஷம் தண்டனை கூட வரலாம். அப்போ இந்த 506, 505ன்றது பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரண விஷயத்துக்கு போடுறது இந்த கேஸ், 505, 506 கொஞ்சம் தீவிரமாக போடுறது. பட் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் நடப்பாங்க இல்லை இந்த மாதிரி ஒரு கட்சி தலைவர் நடப்பார் அப்படின்னா செடிஷன் லா கூட போடலாம். அதாவது இரண்டு பிரிவினருக்கிடையே ஒரு மதக்கலவரத்தையோ இல்லை ஒரு பிளவையோ உருவாக்குறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள் இருக்குன்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு இதை விட மேலோங்கின சட்டத்தின் கீழே இது வழக்கு பதிவு பண்ணலாம். அப்போ என்னென்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் இதை வந்து சரியாக கையாளவில்லையோ அப்படின்ற அந்த எதிர்கட்சிகள் கேட்குற அந்த கேள்வி நியாயமானது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம்னா, தென் தமிழகத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக ஒரு ஆசிரியர் வந்து ஒரு பையன்கிட்ட ஃபோனில் கன்வர்சேஷனில் பேசுகிற பொழுது அவங்க வந்து சக மாணவனாக சொல்லி அவங்க எஸ்சி கம்யூனிட்டி சேர்ந்த பையன் அவங்ககிட்டயே நீ பழகிறன்னு சொல்கிற பொழுது அந்த பையன் சொல்கிறான், எல்லோரும் சம்மந்தான டீச்சர் அப்படின்னு அவன் சொல்கிறான். அப்போது இந்த தன்மையை வந்து படிக்கிற ஒரு மனிதர்களுக்கு பள்ளிக்கூடம் தான் ஒரு முதல் பாடமாக இருக்க முடியும் வாழ்க்கையில். அப்படி இருக்கிறப்போ பள்ளிக்கூடத்திலே வந்து இந்த மாதிரியான ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை மேற்கொள்கிறத எப்படி எடுத்துக்கிறது நம்ம? அதாவதுங்க, தலைவர்கள் எவ்வழியோ தொண்டர்கள் அவ்வழி. என்றைக்கு வந்து இந்தியான்றது ஒரு நாடு வெள்ளக்காரன் பீரியட்லேருந்து நம்ம கஷ்டப்பட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கணும், நம்ம எல்லாரும் ஒன்று கூடனா, அது ஒரு காலகட்டம், அது வந்து ஒரு அற்புதமான தருணம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெள்ளக்காரர்களால் பாதிக்கப்பட்டு அடிமையாக்கப்பட்டு மானமரியாதை போய் ஒரு அடிமைகளாக கொத்தடிமைகளாக கூலிகளாக வேலை செய்து உயிர் தியாகங்கள் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அந்த சுதந்திரம் கைக்கு வந்தவுடனே அந்த சுதந்திரத்தோட மதிப்பு மரியாதை இன்றைக்கி இருக்கவர்களுக்கு தெரியல. இதில் ரொம்ப முக்கியமான வேலை வந்து ஆட்சியாளர்கள் இல்லை அரசியல் தலைவர்கள் என்ன பண்ணணும்னா, இதை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகாமல் அவங்க பின்னோக்கி செல்கிறாங்க. சாதி ரீதியாக அந்தந்த ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறது கிராமத்தில், கிராமத்தில் இருக்கிற கோயிலுக்கு வந்து ஒரு சிலர் வரக்கூடாதுன்றது, சாமி கயிறு கட்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடி கூழ அவுக்க சொன்னால் அங்கே ஒரு பிரச்சனை பண்ணுறது, இப்போ இது எல்லாமே நம்ம எப்படி பார்க்குறோன்னா ஒரு பின்னோக்கி போகிற ஒரு சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இவர்கள் தயாராகி விட்டார்கள். அப்போ இந்த மாதிரி காலத்தில் ஆட்சியாளர்கள் என்ன செய்யணும்னா, பொதுமக்கள்கிட்ட அந்த ஒரு நட்பு பாராட்டுறதுக்கு உண்டான அந்த ஒரு விஷயங்கள், ஒரு சமுதாய நல்லிணக்கத்துக்கு தேவையான மரபுகள் அது இந்த மண்ணில் இருக்குது, இன்னமும் இருக்குது. நம்ம உதாரணத்துக்கு சொல்லணும்னா திருச்செந்தூர் கோயில் எடுத்திங்கன்னா அங்கே இஸ்லாமியர்கள் போய் வழிபடுவாங்க,
நாகூர் தர்கா எடுத்திங்கன்னா அங்கே போய் கிறித்துவர்கள் இந்துக்கள் போய் வழிகாடுவாங்க. அந்த சந்தனக்கூடுன்னு ஒரு விஷயம் பண்ணுவாங்க. அது பார்த்திங்கன்னா எல்லா சமுதாயமும் சேர்ந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஒரு அதே மாதிரி இப்போ நீங்கள் மெட்ராஸில் எடுத்திங்கன்னா புளியந்தோப்பு தர்கா வழியாக போகும்போது அங்கே இருக்கிற இந்துக்கள் வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி ஊர்வலம் போகும்போது இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து அந்த ஊர்வலத்தில் பங்கு பெறுவாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல எடுத்துக்காட்டுலாம் இருந்த ஒரு ஊர். இந்த நல்ல எடுத்துக்காட்டுகளை இனிமேல் அரசே வந்து ஒரு விழாவாக எடுத்து செய்ய வேண்டும். தனிப்பட்ட முறையில் பண்ணும்போது தான் அங்கே எங்கே எதனா பிரச்சனை வருது. அதாவது ஒரு விநாயகர் ஊர்வலன்றது எல்லாரும் சேர்ந்து கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். போக்குவரத்து நெரிசல் வருது, அது என்னால் புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் அதுவே வந்து ஒரு பதட்டமாக போதே. ஒரு 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 தேவாலயம் வந்து அங்கே ஒரு ஒரு கிறிஸ்மஸ் சீசனில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அங்கே ஒரு ஒரு சாண்டா கிளாஸ் வராரு போகிறாரு, அங்கே வந்து கேரல்ஸ் நடக்கணும் அப்படின்னா அது வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு 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 விழாவாக இருக்கணுமே. அது அது இல்லாமல் மாறாக மாறுதே இந்தியாவில். அப்போ இதற்கெல்லாம் யார் காரணம்? இதற்கு வந்து ஒரு ஒரு செவிசாய்த்து இந்த இந்த சந்தோஷத்தை திருப்பி கொண்டு வர்றது எப்படி? எல்லா மதத்தையும் எப்படி நம்ம வந்து சந்தோஷமாக ஏற்றுக்கிறது? எப்படி எல்லா நிகழ்ச்சிகளும் இது பண்ணுறது அப்படின்றது மக்களுக்கு, மாணவர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு, குடும்ப தலைவர்களுக்கு, சமுதாய தலைவர்களுக்கு எல்லாருக்கும் புகட்ட வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கி தள்ளப்பட்டிருக்கு. அது சரியானாதான் இந்த பிரச்சனைகள்லாம் போகும். இல்லை, இங்கே சிஸ்டம் அப்படின்றது திருப்தி தியாகி அவங்க அரஸ்ட் பண்ணணும்னு சொல்லி பல அரசியல் கட்சி தலைவர்கள் டெரி கோபரன்லேருந்து ராகுல் காந்தியிலேருந்து எல்லாருமே வந்து முன்வைக்கிறாங்க. ராகுல் காந்தி சொல்கிறாரு, அந்த டீச்சர் செய்தது அப்படின்றது ஒரு மோசகரமான செயல், இந்த இந்தியாவுக்கு செய்யக்கூடியது ஒரு செயலை வந்து அவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. டெரி கோபரன் வந்து இதற்கு காரணமே வந்து ஹேட் ஃபேக்ட்ரிஸை வந்து நாடு முழுக்க ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அது அவங்களுடைய அந்த தொழிற்சாலைகளுடைய முதலாளிகள் வந்து மோடியும் அமித்ஷாவும் தான் அப்படின்னு அவர் குற்றம் சாட்டுறாரு. இப்படி சொல்லியும் திருப்தி தியாகி வந்து இன்னும் அரசு செய்யப்படலை, அவர்கள் மீது ஒரு ஒரு சிறிய அளவில் ஒரு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்குன்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இது எப்படி எப்படி எடுத்துக்கிறது நம்ம? அதில் ரெண்டு கோணங்கள். ஒன்று வந்து திருப்தி தியாகியோட அந்த இன்சிடெண்ட் வந்து ஒரு 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 சின்ன இன்சிடெண்ட். இது மாதிரி இன்னும் எத்தனை திருப்தி அவர்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க அப்படின்றது தான் பெரிய காரணி. பெரிய அதை நோக்கி தான் பயணம் செய்ய வேணும். ராகுல் காந்தி அவர்களோ டெரி கோபரன் கேட்டதோ வந்து இந்த ஒரு விஷயத்துக்கு உண்டான ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அந்த இடத்துல அவங்க தவற விடுறது என்னென்னா, இந்த ஆட்சியை தொடர்வதற்கோ இல்லை இந்த ஆட்சி வந்து திரும்பி வரக்கூடாத இருக்கிறதுக்கு உண்டான வேலைகள் செய்கிறதுல இன்னும் வந்து ஒரு ஆணித்தனமாக இறங்கவில்லை. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்க்கட்சியாக வந்து இன்னும் ஒத்துமையாக செயல்படுறதில்லை. இவங்களுக்குள்ளேயே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. இப்போ இன்றைக்கி திருப்தி அவர்களே கைது செய்துடுறாங்க, நடவடிக்கை எடுத்துடுறாங்க, அதனால் இந்த பிரச்சனை சரியாயிடும்னா சரியாவாது. பாஜகவோட சிந்தனை இருக்குது பாருங்கள், அதுதான் பிரச்சனை. இது வந்து ஒரு 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 வைரஸ் மாதிரி. இதை நீங்கள் வந்து கட்டுப்படுத்தணும்னா ஒரு இடத்துல வந்து ஊசி போட்டு பயிற்சி பண்ணி அங்கே மருத்துவம் கொடுத்துட்டா அது சரியாயிடாது. ஒட்டு மொத்தமாக இதை நீங்கள் பண்ணணும்னா இன்றைக்கு இருக்கிறவர்கள் ஆட்சியிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும். இந்த சிந்தனை உடையவர்கள் நான் பாஜக கட்சியில் நல்லவர்கள் இருப்பாங்க, அதே ஒரு சைடு வைப்போம். பட் பெரும்பான்மையினர் என்ன சொல்கிறாரு கவர்னர் அவர்கள், சனாதனத்துக்கு அழிவே கிடையாது அப்படின்றார். சனாதனன்றதே மனித குலத்துக்கு எதிரானதுன்றது புரியாமல் இல்லை, அவருக்கு புரியும், அது தெரியும். பிறப்பால் எல்லா மனிதர்களும் சமம் இல்லை அப்படின்னா அந்த கொள்கையை எப்படி வந்து ஒரு ஒரு மனிதன் ஏற்றுக்க முடியும்? ஒரு மனித நேயம் உள்ளவன் எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்போ இவங்களுக்கு அந்த எண்ணத்துலேயே பிரச்சனை இருக்குது. நான் அதனால தான் சொல்கிறேன், உங்களோட அந்த பார்வை, உங்களோட அந்த கூர்மை வந்து திருப்தி போன்றவர்கள் மீது வைக்காமல் அந்த ஆரோவை, அந்த பார்வையை வந்து நீங்கள் வந்து பாரத பிரதமர் மோடி அவர்கள் மீதும் அமித்ஷா மீதும் இன்னும் தீவிரமாக செயல்படுத்த வேண்டும். எதிர்கட்சிகள் ஒன்றிணைந்து இந்த ஆட்சி போகிறதுக்கு உண்டான வேலை என்ன இருக்கோ அத்தனையும் பண்ணாதான் இதற்கு தீர்வு. நீங்கள் உண்மையிலே இந்தியாவை நேசிக்கிறீங்க, இந்தியா கூட்டணின்னு பேர் வச்சது பத்தாது. இன்னும் ஆக்கப்பூர்வமாக இந்த எதிர்கட்சிகள் ராகுல் காந்தி உட்படலாம் இன்னும் சரிவர செயல்படுவது இல்லை. பத்தின மணிப்பூர் பத்திட்டு தான் இருக்குது, இன்னும் அமைதி நிலவலை. மணிப்பூர் விஷயத்தை பெருசாக்குறதுக்கு ராகுல் காந்தி எங்கள் பாராளுமன்றமே வரலைங்க. பிரதமர் புதுசாக அவர் தான் கட்டினார், அவரே கட்டின பாராளுமன்றத்துக்கு வர முடியல. மணிப்பூரை பற்றி அவர் பேச மாட்டல, இந்த நிலைமை தான் இருக்குது. அவர் திருப்பி புறப்பட்டு கிரீஸ்க்கு போயிட்டார், பிரெக்ஸிட் மீட்டிங் போயிட்டார். என்ன அழுத்தம் கொடுத்துருக்கீங்க நீங்கள்? இல்லை, அவங்க கேட்டால் ஆளும் தரப்புலேருந்து வாஸ்து சரியில்லை, அதாவது பில்டிங்கில் வந்து தண்ணி ஒழுகுது, அதை வந்து அடைக்கிறதுக்கான வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. நான் முதலே வந்து இந்த கட்டடம் கட்டும்போதே பத்திரிகையாளராக நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, மக்கள் பணம் விரயமாக்கப்படுகிறது, பல்லாயிரம் கணக்கான கோடி எடுத்துன்னு போய் அங்கே வந்து வேஸ்டாக பணம் இருக்குன்றதுனால செலவு பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் என்னோடய பார்வை. பாராளுமன்றம்ன்றது அங்கே வந்து எல்லாமே வசதியாக தான் இருந்தது. மேலும் வசதியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் வசதியை சேர்த்து கொள்வதற்கு இவங்க கட்டின கட்டடம். அதில் வாஸ்து சரியிருக்கோ சரியில்லையோ, குறைந்தபட்சம் கேட்ட கேள்விக்கு கூட பதில் வரலை. அப்புறம் புது கட்டடமாக இருந்தானே, பழைய கட்டடமாக இருந்தானே? அதனால் இதெல்லாம் இவர்கள் சொல்ல வேண்டியிருக்காரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு தீவிரமான ஒரு அரசியல்
எதிர்கட்சி செய்ய வேண்டிய அந்த பயணம், அந்த ஒரு கருத்து, இல்லை உங்களுக்கு பேரணி, இல்லை மக்கள்கிட்ட பிரச்சாரம், மக்கள்கிட்ட போய் மேடை மேடையாக பேசுகிறது, பொதுக்கூட்டம் போடுறது, அந்த மாதிரி வேலைகளையும் செய்ய வேணும். அதை செய்யணும். இவர்கள் அதை விட்டு விட்டு பைட்டு கொடுக்கறது, இந்த மாதிரி திருப்தி மாதிரி ஒரு விஷயங்களை சொல்கிறது, அதானியை பற்றி பேசினாங்க, ஒரு பாராளுமன்றத்தில் எழுதினாங்க. அதுக்கப்புறம் என்ன என்ன ஆச்சு? எங்கே நீங்கள் வந்து இது பண்ணுறீங்க? இப்போது நீட்டை பற்றி பேசுகிறோம், ஜல்லிக்கட்டு பற்றி பேசணும். அப்போது மக்கள் போராட்டம் மாதிரி ஒரு ஜல்லிக்கட்டு மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் விதிவிலக்கு வந்தது. அந்த மாதிரி யோசிக்கணும். இப்போ நாளைக்கு ஒரு வாதத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ நாளைக்கு மாணவர்கள் எல்லாம் வந்து, ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் நீட்டுக்கு எதிராக போராடணும்னு சொல்லி சொல்கிறார், தேவைப்பட்டால் 10,000 மாணவர்களை வைத்து நானே போராடுவேன்னு சொல்கிறார். அது அந்த வாதத்தை அப்படியே ஏற்றுக்குவோம். நாளைக்கு மெரினாலேயோ இல்லை ஒரு ஒரு இடத்துலையோ மாணவர்கள் சேர்ந்து போராடுறாங்க, அமைதியாக, எந்த வித பிரச்சனையும் இல்லாமல், போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல், அமைதியாக காந்திய வழியில் அற வழியில் ஒரு போராட்டம் பண்ணி ஒரு எழுச்சி வந்ததுன்னா நீட்டுக்கு விதிவிலக்கு வருமா வராதா? வரும். ஏன் வரும்? மக்களோட எழுச்சி, மக்களோட புரட்சி, மக்களோட கோபம், அதை யார் வந்து பெருசாக்குறது? அந்த இடத்துல யார் இருக்கிறது? ராகுல் காந்தி, டெரோகோ பிரியனு, மம்தா பானர்ஜி, அது அகிலேஷ் யாதவ், அதுக்கப்புறமா இந்த மாதிரி தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. அவர்கள் இன்னும் சரி வர வரலை. அதனால தான் இன்னும் இந்த மாதிரி இந்த சட்டத்தை மாற்றுறது, எவிடன்ஸ் ஆக்டு, சிஆர்பிசி, அப்புறம் இன்னொரு ஒரு சட்டம், மூணுத்தையுமே வந்து பாரதிய சாட்சியாக, அது அந்த வார்த்தை நானும் காலையிலேருந்து திருப்பி திருப்பி படித்து பார்க்குறேன், எனக்கு ஞாபகம் இல்லை. மூணுத்திலுமே பாரதியான்னு வந்துட்டு அதுக்கப்புறமா சாட்சியாக அந்த மாதிரி வருது சட்டங்கள், மூணு சட்டங்கள். இப்போ நீங்கள் ஐபிசியை மாற்றி, இல்லை இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை மாற்றி, இல்லை சிஆர்பிசியை மாற்றி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? சட்டத்தை மாற்றலை, அந்த பேரை மாற்றுறது. இது ஒரு வேலையா? இது டிரான்ஸ்லேட்டர் காசு கொடுத்தா பண்ணிட்டு போவாங்க. எந்த ஊரில் யாருக்கு எப்படி தெரியலையோ அவங்களுக்கு அதை மாற்றி கொடுங்க. தமிழில் வந்து இந்தியை விட அதிகமான சொற்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு முந்தையான ஒரு ஒரு நம்மளோட பேசக்கூடிய தமிழ் மொழியிலேயே ஆங்கிலத்தில் இருக்கிறத மொழிபெயர்க்கும் போது சட்ட ரீதியாக ஒரு சில சிக்கல்கள் வருது. கோர்ட்டில் வந்து அது செய்ய முடியல. அதனால் அதுக்கு வார்த்தைகள்லாம் தேடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னமும். இதுதான் நிதர்சனமான உண்மை. அப்படி இருக்கும்போது அதை இந்தியில் பேரை மாற்றி வச்சுட்டு அதுக்கு பாராளுமன்றத்தில் நேரத்தை வீணடிச்சுட்டு இது எல்லாமே வந்து இவங்க என்ன சொல்கிறேன்னா பேரை மாற்றுறது, அதுக்கப்புறம் வந்து புதுசாக ஒரு விஷயம் வந்து அதற்கு இந்தியில் ஒரு பேரை வச்சு இது எங்கள் பீரியடில் தான் இது நடந்தது அப்படின்னு அதற்கு மாறுத்தொட்டி கொள்வது, இதை வைத்தே அரசியல் பண்ணி திருப்பி இன்னொரு வாட்டி ஆட்சிக்கு வந்துடணும் அப்படின்றதுன்னு ரொம்ப குறியாக இருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இன்றைக்கு பிரதமர் மோடி பெங்களூர் போனார், அங்கே இஸ்ரோ சயின்டிஸ்டில் மீட் பண்ணி அவர் தன்னுடைய கருத்தை சொல்கிறார். அதாவது இனிமேல் சந்திராயன் 3 வந்து இறங்கின தளம் அப்படின்றத வந்து சிவசக்தி என்று அழைக்கப்படும்னு சொல்கிறாரு. இது மௌமைத்ரா கடுமையாக கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது விஞ்ஞானத்தை அரசியல் படுத்தாதீங்க, விஞ்ஞானிகளை அரசியல் படுத்தாதீங்க, அதாவது உங்களுடைய எண்ணத்தை வந்து அங்கே போய் திணிக்காதீங்க, அதாவது நீங்கள் சந்திராயனுக்கு போய் இறங்கலை, நீங்கள் போய் நிலாவில் இறங்கலை, ரோரர் தான் இறங்குச்சு, நீங்கள் ஏன் வந்து கவலைப்படுறீங்கன்ற மாதிரி அவங்க தோரணையில் அவங்க சொல்லியிருக்காங்க. இது நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது ஒரு பரந்துபட்ட நாட்டில் எல்லா மதங்களும் இருக்கக்கூடிய நாட்டில் சிவசக்தின்ற பேர் வைக்கிறது மூலயமா என்ன நடந்தும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? அதாவதுங்க, பாஜக விரிக்கின்ற வலையில் போய் போய் வந்து உக்காந்துக்கிறது இல்லை மாட்டிக்கிறதே வந்து எதிர்கட்சிகளுக்கு வேலையாக போயிடுச்சு. அவங்க சிவசக்தி இல்லை ஏதோ ஒரு சக்தி இல்லை ஏதோ ஒரு சாமி பேர் வைப்பாங்கன்றது நீங்கள் முன்கூட்டியே கணிச்சிருக்கணும். புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன்னா, இவ்வளோ கட்சிகள் இருக்கீங்களே எதிர்கட்சிகள், ஒரு 5 கிலோமீட்டருக்கு ஒரு தேசிய கொடி பிடிச்சிக்கிட்டு அன்றைக்கி சந்திராயன் போனப்போ ஏன் நீங்கள்லாம் எடுத்துகிட்டு ஒரு பேரணி போகக்கூடாது? நீங்கள் எல்லாமே ஒரு ட்வீட் போட்டு வாழ்த்து சொல்லிட்டு அதோடு விட்டுட்டீங்க. மொத்த இந்தியா சர்வதேச அளவில் பெருமைக்கூடிய நிகழ்வாக இது ஆனால் ஆமாம் நிகழ்வு தான். அதிலும் தமிழர்களுக்கு ரொம்ப சிறப்பு, மயில்சாமி அண்ணாதுரை, சிவன், அதுக்கப்புறம் இப்போ கடைசியாக வந்த ப்ராஜெக்ட் டைரக்டர் அவர் வீரமுத்துவல், இப்போ இந்த 3 பேர் இந்த மண் வந்து கொடுத்துருக்கு. நம்ம இதெல்லாம் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக எடுத்து ஆஹா ஓஹோ நம்ம கொண்டாட வேணாம். அவங்க அதை எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எடுக்க வேணாவா? அதுதான் சொல்கிறேன், நீங்கள் தாமதப்படுத்துகிறீங்க, அவங்க அதை தட்டிட்டு போயிடுறாங்க. அதுவும் இது இதெல்லாம் என்னென்னா சுலபமான அரசியல். இப்போது வந்தே பாரத் வேகமாக போகிறதுன்னா அதற்கு காரணம் வந்து அந்த இன்ஜினும் அதை ஓட்டுறதும் பாரத பிரதமர் மோடி அல்ல. ஆனால் இவங்க எப்படி ஒரு மாயை கொடுப்பாங்கன்னா பாரத பிரதமரே ஓட்டின்னு போன மாதிரி கொடுப்பாங்க. எதுக்கு வந்தே பாரத்துக்கே? வந்தே பாரத்துக்கே அப்படி கொடுத்தவங்க சந்திராயனுக்கு 3 போய் வந்து சவுத் போலில் இறங்கினதை விடுவாங்களா? விடமாட்டாங்க. எங்கெங்கெல்லாம் இதே பிரக்யானந்தா செஸ் ஜெயிச்சிருந்தாருன்னா இவர் புறப்பட்டு அங்கேயே போயிட்டு இருப்பாரு. இல்லை பிரக்யானந்தா ஃபஸ்ட்டு என்ன தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பிஆர்னு வாங்க ஆங்கிலத்தில், பப்ளிக் ரிலேஷன் ஸ்கில்ஸ், எல்லாமே நான் பண்ணுற மாதிரி காட்டிக்கிறது. எங்கே போனாலும் தன்னை சுற்றி ஒரு புகைப்பட வல்லுநர்கள். எது வந்து நான் இந்தியாவை பற்றியே தான் யோசிக்கிறேன். அதாவது இந்தியர்களோட உழைப்பை எடுத்துக்கொண்டு அதில் கிடக்கக்கூடிய அந்த பெருமை இருக்குல்ல, அந்த பெருமையை தன்னிடம் மடைமாற்றும் வேலை இது. இந்த வேலையை ரொம்ப நாளாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
அதனால் அவங்க வந்து இதற்கு பெருமாள் பேர் வைப்பாங்க, லக்ஷ்மி பேர் வைப்பாங்க, இல்லை சிவன் பேர் வைப்பாங்க, எதனால் பேர் வைப்பாங்க. நீங்கள் அதை முன்கூட்டியே கணித்திருக்கணும். நீங்கள் அவர்கள் செய்வதற்கு முன்னாடி ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திராவில் இருக்குங்க, பெங்களூரில் அதோடய ரிமோட் சென்சிங் இருக்குது, இன்னொரு வந்து ஒரு ஸ்டேட்டில் இருக்குது. நீங்கள் எதிர்கட்சிகள் போய் அங்கே அவங்க பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிரம்மாண்ட விழா, அதில் யாரோ ஒரு எதிர்கட்சி தலைவர் வண்டி சொல்லியிருந்தார் சம்பளமே அவங்களுக்கெல்லாம் சரியாக போகிறதில்ல இஸ்ரோலன்னு, அந்த மாதிரி விஷயம்லாம் யாருக்கெல்லாம் அந்த மாதிரி சம்பளம் போய் அவங்கள வீடுக்கு போயிட்டு காங்கிரஸ் கட்சிக்காரர்களோ எதிர்கட்சிக்காரோ ஆரவாரம் செஞ்சுருக்கணும். அது செஞ்சுருந்தாவே இது அடிபட்டு போயிருக்கோம். நீங்கள் அதை செய்கிறதுக்கு தயங்குறீங்க, இல்லை அந்த ஒரு உத்வேகம் இல்லை. அவங்க அதை போய் முடிச்சுக்கிட்டு நாங்கள் தான் நாங்கள் தான் சொல்லிவிட்டு, எது இந்திய வரி பணத்தில் எந்த ஒரு நிறுவனம் எதை ஒன்று சாதித்தாலும் அதற்கு காரணம் பாரத பிரதமர் மோடி தான் அப்படின்னு சொல்லி அவங்க தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. இதுதான், இது வந்து ஒரு ஒரு சின்ன அரசியல். இந்த அரசியலை வந்து எதிர்கட்சிகள் புரியாமல் காலதாமதம் பண்ணுறது அவங்களுக்கு வசதியாக எடுத்துக்கிறோம். நன்றி, நிறைய விஷயங்களை ஆணைத்தரமாக பேசுனீங்க. உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.